ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்திய வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நீங்கள் காலையில் வந்து ஒரு பிக் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்திருக்கு ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன்ட் வந்துருக்கு மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் லாகின் பண்ணல அப்படின்னா லாகின் பண்ணி பாருங்க ஒரு வேற லெவல் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு நம்மளோட இந்தியர் தான் வேறு ஒரு சர்வர் சர்வரு நான் சொல்ல நம்மளோட இந்தியன் சர்வர்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்னைக்கு லீவ் அப்படினால மேபி நிறைய தூங்கிருக்கலாம் அதனால தான் இந்த காரணத்தினால மட்டும்தான் அந்த வீடியோ நான் வந்து போட்டேன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போக்கர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்திருக்கு ஓகே ப்ரோ போக்கர் ரிட்டன் வந்து ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் இருக்குது ப்ரோ நான் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா காத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எல்லோ போக்கரெலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க ரெட் ரெட் கலர் போக்கர் வச்சுருந்தா நீங்கள் வந்து வேறு லெவல் ஐடியா பார்த்திங்க அப்படின்னா வச்சிருக்கலாம் செம்மையான ஒரு ரெட் கலர் போக்கர் அப்போ நினச்சிருப்பீங்க ஏன்னா ரெட் கலர் போக்கர் தான் இருக்கலே ஒரு லோவான போக்கர் நல்லாவே இருக்காது அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இப்போ வந்து அதை வந்து வேறு லெவலில் காமிச்சு வச்சிருக்காங்க என்ன அப்படி நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதான் எம்பி ஃபார்ட்டி ஸ்பெஷல் எடிஷன் போட்டு பார்த்தீங்கன்னா நியூ எம்பி ஃபார்ட்டி பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டானுங்க அது வந்து நாலு எம்பி ஃபார்ட்டியோட போக்கரையும் சேர்த்து ஒரு இதாக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை கொண்டு வந்துட்டானுங்க இது பார்த்து அப்படின்னா அக்டோபர் ரெண்டுலேருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் இருக்க போது மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு வந்து போது இதோட பவர் என்ன இதோட ஸ்டோன் என்ன ஸ்டோனு அப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் தான் ரொம்ப வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்கானே அப்படின்னு நான் சொல்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்மளுக்கு நாலு போக்கரை சேர்த்தா இருக்குது அந்த ஒரு போக்கர் வேறு லெவல் போக்கர் தான் சூப்பராக வந்து எஃபெக்ட் வைஸ் நல்லாயிருக்கு கலரும் ஓகே ஓரளவு ஓகே நல்லா தான் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு நம்மளுக்கு இந்த நாலு போக்கரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு போக்கரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஆசை இந்த ஒரு போக்கர் வந்து டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க நான் வந்து ப்ளூ பிரிண்ட் ஸ்டோன் எவ்வளோன்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த ஒரு நியூ போக்கர் ஸ்பெஷல் எடிஷன் போக்கர் வச்சுருக்காங்க ரெண்டாவது நம்மளுக்கு வந்து வர வேண்டியது பார்த்தீங்கன்னா எல்லோ போக்கர் வரணும் ஆனால் அந்த இடத்துல ரெட் ரெட் கலர் போக்குறதுக்கு வச்சிருக்கானுங்க மூணாவது இடத்துல வந்து நம்மளுக்கு வந்துட்டு அதே தான் கரெக்டாக தான் இருக்குது கடை ரெண்டாவது இட மூணாவது இடத்துல பார்த்திங்கனா க்ரீன் கலர் போக்கர் வரும் க்ரீன் கலர் போக்கர் தான் வந்திருக்கு நாலாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரெட் கலர் ப்ரோக்கர் வரணும் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லோ தூக்கி வச்சிருக்கானுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்மளுக்கு நார்மலாக எப்போ இருக்கிற மாதிரி ப்ளூ கலர் ப்ரோக்கரையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க இப்போ இதில் வந்து பவர்லாம் அப்படியே தான் இருக்குது ஆனால் ஸ்டோனை மட்டும் ஏகப்பட்ட மாற்றி வச்சிருக்கானுங்க ஸோ கேஷ் ஃபர்ஸ்ட் ஸ்கீனுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த ஸ்பெஷல் எடிஷன் கணக்கு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜும் சிங்கிள் ஆஃப் ஆஃபரும் அக்யூரசி மைனஸ் வேறு லெவல் பவர் தான் இதுக்கான ப்ளூ பிரின்ண்ட் பார்த்தீங்கன்னா மூணு ப்ளூ பிரிண்ட்டு ஏழு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க செம்மையான ஒரு பவர் இந்த ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிற பேருக்காக பேருக்கு எந்த அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ணோட பவரும் நல்லாவே இருக்கு ஏன்னா அக்யூரசி மைனஸ் பெருசாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்க ஓரளவு நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ப்ளூ பிரிண்ட் ஏழு ஸ்டோன் அதே ஸ்டோன் வந்து வச்சிருக்கானுங்க அதே ப்ளூ பிரிண்ட் வந்து வச்சிருக்கானுங்க அதோட பவர் என்ன அப்படின்னா சிங்கிள் டேமேஜும் டபுள் அக்யூரசியும் மேகசின் பாதி அப்படின்னா மைனஸ் இந்த ஒரு கண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன முன்னாடி வந்த போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வரும்போதுனா கடைசியாக எடுத்தோம் ஒரு ப்ளூ பிரிண்ட்டு அப்புறம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணே மூணு ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம் கடைசியாக எடுத்ததை பார்த்தீங்கன்னா இப்போ தூக்கிட்டு ரெண்டாவது வச்சிருக்கானுங்க மூணு ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு ப்ளூ பிரிண்ட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை அது ஒரு நாலு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கானுங்க ரெண்டாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எண்ணை வந்து கொண்டு வந்துட்டானுங்க மூணாவதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் புரோக்கர் தான் இருக்குது டபுள் டேமேஜ் டபுள் சிங்கிள் ரேஞ்சு ரீல் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு ப்ளூ பிரிண்ட்டும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு இது கொடுத்துருக்கானுங்க அஞ்சு ஸ்டோன் கொடுத்துருக்கானுங்க அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு எல்லோ ப்ரொக்கர் பெரிய பெரிய இது பண்ணி வச்சுருக்கானுங்க மைனஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க நான் மைனஸ் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதோட பவரை கிடையாது பவர்லாம் அப்படியே இருக்குது டபுள் டேமேஜும் சிங்கிள் ரேட் ரேட்டாக ரேஞ்சு பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு இதோட ஒருத்த பார்த்தீங்கன்னா குறைச்சி வச்சிருக்கானுங்க நமக்கு வந்து டாப்பில் இருந்த ஒரு கன்ஸ்கின் தூக்கிட்டு இப்போ கடைசி அதாவது வந்து ஒரு ப்ளூ கலர் போக்கர் இருக்குல்ல அந்த ப்ளூ கலருக்கு போக்குறதுக்கு ஏத்தாப்ளத்துக்கு வச்சிருக்கானுங்க ஆனால் பவர்லாம் அப்படியே தான் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு எல்லோ கலர் பக்கர் வந்துட்டு ரிட்டன் வரும்போது எல்லாருமே எடுத்துட்டோம் அதனால தான் வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க அதாவது நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நம்மளுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மூணு ப்ளூ பிரிண்ட்லேயும் ஏழு ஸ்டோன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்துச்சு இப்போ அதோட ஒர்த்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு ப்ளூ பிரின்ட்டு மூணே மூணு ஸ்டோனு தான் படுங்கேவலம் ஆக்கி வச்சிட்டானுங்க ஓகே நம்மளுக்கு நல்லது தான் என்ன காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எல்லோ கலர் போக்கர் எடுக்குன்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக எடுக்கலாம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ஸ்டோன் கிட்டே இருக்குது நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன் மேபி கிடச்சுன்னா நல்லா தான் இருக்கும் நீங்கள் வந்து கோபுரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து ட்ரை பண்ணிடாதீங்க ஸோ கைஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டு நம்மளுக்கு மூணு ஸ்டோனு இந்த இது இதுதான் அதாவது ப்ளூ கலர் தான் அதே பவர் தான் கொடுத்துக்கானுங்க இதுதான் பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்துட்டு நம்மளுக்கு இன்னைக்கு வந்தது ஒரு வேறு லெவல் ஈவெண்ட் அப்படின்னு முடியாது ரொம்ப வேதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷேடான ஒரு ஈவெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக கவலைக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த இது போக்க வச்சுருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் போக்க வச்சுருப்பீங்க அவங்களுக்குலாம் ஒரு பேடான ஈவெண்ட்டே சொல்லலாம் அந்த ரெட் கலர் போக்க வச்சுங்களுக்கு வேறு லெவல் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு தான் ஏன்னா வேற லெவலில் பண்ணியிருக்கானுங்களே ஏன்னா நம்மளுக்கு வந்து ரெட் கலர் கடைசியாக இருந்ததை தூக்கிட்டு டாப்பில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்லோரும் டாப் கன் டாப் கன் சொல்லிக்கிறலாம் இனிமேல் எடுக்கிறதா இருந்தாலும் அவ்வளோ ஸ்டோனு அவ்வளோ ப்ரோ பண்ணிட்டு மட்டும் தான் எடுக்க முடியும் ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மியாக இருந்ததை தூக்கி நம்மளுக்கு லோவாக கடைசியாக போட்டதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தூக்கி டாப்பில் போட்டுட்டு டாப்பில் அந்த கன்ஸ்கீன் பார்த்திங்கன்னா கேள்வி தூக்கி போட்டானுங்க அந்த ஸ்பெஷலிட்டி கணக்கு அவ்வளோ பெருசாக அக்யூரேசி மைனஸ் ஒரு ரீலோட ஸ்பீடோ ஒரு மூமெண்ட் ஸ்பீடோ மைனஸ் இருந்தால் ஒருத்தன்னு சொல்லிக்கலாம் அதோ பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி வச்சுருக்கானுங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காந்தி ஜெயந்தி அது சொல்ல வரல இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கார் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூறு நிமிஷம் லாண்டோம் அப்படின்னா இந்த ஒரு கார் ஸ்கின் தரானுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது மெக்லோரன் கார் ஸ்கின் தான் டபுள் டாப் ஸ்பீடு ஆமாம் சிங்கிள் டாப் ஸ்பீடு மட்டும் தான் இருக்குது டேமேஜ் ரிடக்ஷன் மைனஸாக இருக்கு லெவல் கன் ஸ்கின் சார் கார் ஸ்கின்னு எடுத்துருங்க உங்களுக்கு அந்த ஈவன் பிடிச்சிருக்கா இல்லை ப்ரோ போக்கர் சுத்தமாக பிடிக்கல ப்ரோ அப்படி சொல்லிட்டு கேட்காம கேப்பிடுங்க மேபி இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சி மக்களே பாய் பாய்